சபாநாயகருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அறந்தாங்கி தொகுதி எம்எல்ஏ ரத்னசபாபதி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, சபாநாயகர் தனபாலை மிரட்டும் துணியில் பேசுவோருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் தக்க பதில் கிடைக்கும் என்றார். ஏற்கனவே சபாநாயகர் கை கொடுத்து இருக்கு, அதுல வேற திமுக கரெக்டா பண்ணி அந்த கையும் கொஞ்சம் முறுக்கி வச்சிருக்கேன். நீங்க அந்த என்ன நீக்கி போறது வேற கையெழுத்து, அதான் கடைசி கையெழுத்தா இருக்கு. அதுக்கப்புறம் கையெழுத்து போட உனக்கு உங்க ரெண்டு பேர்கிட்ட கை இருக்காது அப்படின்னு அத்தோட அந்த பேப்பரத்துக்கு மூலையில விட்டாங்க. சபாநாயகர் தனபால் வந்து இந்த இயக்கத்தினுடைய மானங்காத்த மாவீரன் தனபால். அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்ததற்காக வந்து கையை விட்டு சொல்லி மிரட்டினா இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயந்துருமா? அதிமுக யாரும் பயப்பட மாட்டாங்க. கையை எத்தனை கையை விட்டு விடியே, உன் கையை விட்ட எவ்வளோ நேரம் ஆயிரும்? அதெல்லாம் எவனுக்கு நாங்கள் பயந்துலாம் கிடையாது. சபாநாயகர் கையவோ கொரடா கையை வெட்ட முடியுமோ? அவளை அதிகாரம் கொடுக்க திமுறான பேச்சுக்கு விடை, சரியான விடை, சரியான பதிலும் ஆட்சி இந்த பார்லிமெண்ட் கலெக்ஷனுக்கு அப்புறம் கிடைக்கும்.